ஃப்ரெண்ட்ஸ், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன். நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள், மருந்துகள், நோய்கள்லாம் பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மெடிசன் மயிலிறகாதி சூரணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பேர்லே இருக்குது, மயிலிறகுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சூரணத்தில் மெயினாக வந்து மயிலிறகு தான் சேர்க்குறாங்க. இதை எப்படி சேர்ப்பாங்க அப்படின்னா, வந்து மயிலிறகை எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மயிலிறகோட சாம்பல், ஜீரகம், திப்பிலி இது எல்லாத்தையும் சேர்த்து சூரணமாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து இந்த மயிலிறகாதி சூரணம். அது நல்லா ஃபைன் பவுடராக ஆகணும், அதாவது ரொம்ப அந்த பவுடர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி அதை வந்து துணியில் போட்டு ஜலிச்சு எடுத்துப்பாங்க. இது வந்து எது எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக ஹிக்கஃப்க்கு தான் யூஸ் பண்ணலாம், அதாவது விக்கலுக்கு தான் வந்து யூஸ் பண்ணலாம். விக்கல் வந்து விடா விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது, விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி எனக்கு விக்கல் வருது அப்படின்னா இந்த சூரணம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்மோடிக் கண்டிஷன் ஆஃப் அப்டமன், அதாவது அப்படியே வயிறு வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு என்ன பண்ணதுன்னே சொல்ல தெரியாது, வயிற்றில் வந்து என்னமோ பண்ணுது, ஒரு பக்கமாக இழுக்குது பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், அதாவது என்னன்னா நெஞ்சு வந்து பாரமாக இருக்குது, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, மூச்சு வந்து விட முடியல, அப்படியே நெஞ்சு அடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன்லலாம் வந்து நம்ம இந்த பொடியை யூஸ் பண்ணலாம். இது வந்து எதில் கலந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வந்து தேனில் கலந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு வேளை 2 கிராம் அளவுக்கு, 1-2 கிராம் அளவுக்கு யூஸ் பண்ணலாம். மயிலிறகு வந்து ஒன்றும் பண்ணாது, இது எரிச்சு சாம்பலாக்கும்போது வந்து அதோடைய நச்சுத்தன்மையெல்லாம் போயிடும் உங்களுக்கு. அது கூட ஜீரகமும் திப்பிலியும் சேர்றதுனால அது வந்து நல்லாவே எஃபெக்ட் இருக்கும். இதை வந்து 2 வேளை அளவுக்கு சாப்பிட்லாம். குழந்தைங்க வந்து அவ்வளோவா சாப்பிடக்கூடாது, பெரியவங்க வந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தட்டும், அதுக்கப்புறம் இந்த விக்கலுக்கு தான் வந்து, தீரா விக்கலுக்கு இது வந்து ஒரு நல்ல மெடிசன். இதே மாதிரி பல மெடிசனை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம போடுற வீடியோக்கள்லாம் வந்துடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.